நாசகார நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தி மதுரையில் மார்ச் 31 அன்று திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூவேந்தர் ஏந்திய புலி வில் கயல் ஆகிய கொடியை என் கையில் எடுத்து கொடுத்து தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தமிழ் அமைப்புகள் தமிழ் உணர்வாளர்கள் வாழ்த்திய பின் புறப்படும் சமயத்தில் விருதுநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தியாகச்சுடர் தம்பி சிவகாசி ரவி உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து கொண்டு அது ஒரு சுழல் நெருப்பு பந்து போல அவர் சுழன்ற போது நான் முறைந்து போய்விட்டேன். அது தம்பி ரவி என்று வந்து அறிவித்த போது அவருடைய விசிட்டிங் கார்டில் என்னுடைய படத்தோடு வந்து கொடுத்த போது என் நெஞ்சை வெடித்து விடும் போல இருந்தது. நியூட்ரினோ வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகும், உங்கள் நடைப்பயணம் வெற்றி பெற வேண்டும், அது மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நான் தீக்குளித்தேன் என்று கூறினார். நான் மிக வருத்தப்பட்டு கண்டித்தேன். இவ்வளவோ போராடியும் அந்த உயிரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அதன் பின்னர் நான் முல்லைப்பெரியாருக்காக மதுரையிலிருந்து கூடலூர் வரை 2006 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நடைப்பயணம் மேற்கொண்ட போது எத்தகைய மக்கள் வரவேற்பு இருந்ததோ இம்முறை அதைவிட சற்று அதிகமாக மாணவர்கள் சிறு பிள்ளைகள் எல்லா ஊர்களிலும் நியூட்ரோ ஒழிக நியூட்ரோ ஒழிப்போம் என்று கோஷமிட்டார்கள். தாய்மார்கள் வயது முதிர்ந்த தாய்மார்கள் வெற்றி வெற்றி நீ வெற்றி பெறணும் பெரியாரில் வெற்றி பெற்ற மாதிரி இதில் வெற்றி பெறணும் என்று சொன்னபோது எது மக்கள் போய் சேர வேண்டும் நினைத்தேனோ அதை மிக ஒவ்வொரு ஊரிலும் அது எளிமையாக மக்கள் மனதிலே பதியும்படி அதை எடுத்து கூற முடிந்தது. ஏறத்தாழ ஒரு 70-75 லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறேன். அதுபோக ஒரு குளோபல் ரிசர்ச் கேட் என்கின்ற உலகளாவிய விஞ்ஞானிகள் அமைப்பு, அதில் 90 லட்சம் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அதில் ரேட்டிங்கில் 60% பேரை விட அதிக மதிப்பெண் பெற்றிருக்கின்ற சுற்றுச்சூழல் அறிவியல் விற்பன்னர் பத்மநாபன் கொச்சியில் இருக்கிறார். அவர்தான் 2011 இந்த நியூட்ரினோ எழுத்து ஒரு புத்தகம் எழுதி தோழர் அச்சுதானந்தன் வெளியிட்டார். அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவரிடம் குறிப்புகள் பெற்றிருக்கிறேன். அவர் நேற்று மிக அருமையாக பேசினார். ரெண்டு இடுக்கி மாவட்டமும் அழியும், தேனி மாவட்டமும் அழியும், இடுக்கி அணையும் உடையும், முல்லைப்பெரியார் பென்னிக்குக்கு அணை உள்ளிட்ட வைகை அணை உள்ளிட்ட மொத்தம் 18 அணைகள், கேரளாவில் 12 அணைகள், தமிழ்நாட்டில் 6 அணைகள் உடையும், அணுக்கழிவுகள் இங்குதான் வந்து கொட்டப்படும். இந்தியாவுடைய 22 அணு உலைகளின் கழிவுகள் இது ரெண்டு மாநிலங்களையும் அளிக்கும் என்று மிக அருமையாக பேசினார். பிரம்மாண்டமான கூட்டம், எந்த இடத்திலும் கட்சி கொடி நாங்கள் ஏந்தி செல்லவில்லை. மூவேந்தர் ஏந்திய கொடியை நாங்கள் தான் வீதி வீதியாக எடுத்துக்கொண்டு சென்றோம். அந்த போராட்டம் இப்பொழுது தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதியை கொடுக்க கூடாது. நான் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு தடையாணை வாங்கி 3 வருடமாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். 2015 மார்ச் 26 தடையாணை வாங்கினேன். இப்பொழுது நரேந்திர மோடி அரசு இந்த திட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று துடிக்கிறது. ஜனவரி இந்த வருட ஜனவரி மாதத்தில் நியூட்ரினோவை உடனே செயல்படுத்த வேண்டும். கேபினெட் செக்ரட்டரியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன பிறகு சட்டத்தை மாற்றி விதிகளை மாற்றி கேட்டகரியை மாற்றி மோசடிகளான வேலைகளில் ஈடுபட்டு அவர்கள் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி என்ற ஒரு குழுவை அவர்களாக போட்டுக்கொண்டு பல தில்லுமுல்லுகளை செய்து இதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த பாவத்தை செய்து விடாதீர்கள், பேரழிவுக்கு வழிவகுத்து விடாதீர்கள். அப்படி அவர்கள் கொடுத்தாலும் உடனே உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே என்னுடைய வழக்கு ரிட்மனு வழக்கு நிலவில் இருப்பதால் புதிய ஆதாரங்களை கொண்டு நான் வாதாடுவேன். இங்கே வெற்றி பெற்றாலும் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்கள். ஐஎன்ஓ நடத்த வேண்டும் என்பதிலே அமெரிக்கா பிடிவாதமாக இருக்கிறது. இந்த ஆய்வகத்திலிருந்து எதிர்காலத்தில் உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள அணுகுண்டுகளையும் செயல் இழக்க செய்யும் சாதகம்
ஆய்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ப்ராஜெக்டில் இருக்கிறது. அதான் அவர்கள் நோக்கம், அணுக்கழிவுகளை கொட்டுவது. ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள் இப்படி ஒரு சாதனையை, இப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவது, அப்படி என்றால் அணு ஆயுத போர் மூளப் போகிறது என்ற எண்ணம் வந்தால் கூட அம்பரப்பரமலையில் அணுகுண்டு போட்டால் தமிழ்நாட்டில் முக்கால் பகுதி அழியும், கேரளாவின் முக்கால் பகுதி அழியும். எனவே சுப்ரீம் கோர்ட்டிலும் போய் வாதாடுவேன், அஜ்வல் கான் உதவி செய்வார் வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட்டிலும் காவிரி பிரச்சனையிலே நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டதை போல சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா நீதியை குழி தோண்டி புதைக்கிற, நீதிக்கு விரோதமான நீதிபதி. தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ட்ரிபியூனல் சொன்னதே என்று சேகர் நாப்தே கேட்டவுடன் என்ன சொன்னார் தெரியுமா? சீஃப் ஜஸ்டிஸ் ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகைலாம் வந்திருக்கு, Why do you talk about the tribunal? தீர்ப்பாயத்தினம் காவிரி மே தீர்ப்பாயத்தை பற்றி ஏன் பேசுற? எரிச்சல் படுறாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா? ஸ்கீம்னு சொல்லிட்டேன்ல, அதோட பேச்சை விடு, இனிமே இந்த விவகாரம் எல்லாம் வச்சுக்கிட கூடாது. அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது என்பது நரேந்திர மோடியின் திட்டம், அதை செயல்படுத்தி விட்டார் சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதே போல இந்த நியூட்ரோனோவிலும் மோடியின் எண்ணப்படி தீர்ப்பு வந்தால் என்ன செய்வது? மீண்டும் தேனி மாவட்டம் மட்டுமல்ல, தெற்கு சிவேர் உள்ள அத்தனை மாவட்டங்களுக்கும் வாகனத்தில் பிரச்சாரம், ஒரு நாளைக்கு 50 ஊர்களுக்கு செல்வேன், வாலிபர்களை திரட்டுவேன், கட்சி அடிப்படையில் அல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்ற. இது ஒரு கட்டம். அடுத்து நான் தமிழக அரசுக்கு கேட்கிறேன், நான் விளையாட்டுக்கு எதிரே அல்ல, நான் ஒரு விளையாட்டு வீரன், நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர், நான் வாலிபால் பிளேயர். ஜெயிலில் கூட இந்த வயசுல வாலிபால் விளையாடுவேன், இன்னைக்கு ஊருக்கு போன வாலிபால் விளையாடுறேன். கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்களை நான் குறை சொல்லல, ஆனால் தமிழகமே கொந்தளிக்கும் போது ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராட்ட களம். இப்பொழுது ஸ்டெர்லைட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்கவில்லை, நான் வரவேற்றிருக்கிறேன். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. வேதாந்த குழுமத்துக்காரன் அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரன் வளைக்க பார்ப்பான் இந்த சர்க்காரை. இது ஒரு இடைக்கால ஏமாற்று வேலை. எக்ஸ்பான்ஷன் கூடாதுன்னு ஆர்டர் போட போறியா? ஸ்டெர்லைட்ல இது இடைக்கால ஏமாற்று வேலை. அதே போல இங்கே போராட்ட களம் காவிரி பிரச்சனைக்கு தமிழகம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போது, நியூட்ரோனோவை எதிர்த்து நாங்கள் போர்க்களம் அமைக்கிற பொழுது, இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு போட்டி இங்க நடத்தணுமா? 2 வருஷம் நடத்தலையே, இந்த வருஷம் நடத்தாட்டு என்ன கெட்டு போச்சு, என்ன குடிமொழிவு போச்சு? தமிழ் அப்படினா என்ன சொல்வாங்க? தமிழ்நாட்டில் போராட்டம் எல்லாம் கிடையாதியா? சும்மா 5-6 அமைப்புகள் கத்திட்டு கிடக்கிறான், அங்க பேர் லட்சக்கணக்கான பேர் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்ல மாட்டார்களா? When Rome was burning, Nero was fiddling. ரோமாவில் எரிந்த போது நீரோ பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் படித்திருக்கிறேன். தமிழகம் போர்க்களம் கிரிக்கெட் அழகா நடக்குது அப்படி சொல்ல மாட்டாங்களா? கிரிக்கெட் விளையாட்டுக்கு நான் எதிரி இல்லை. இந்த கட்டத்தில் தமிழகம் கொந்தளிக்கும் போது, வைரமுத்து அழகாக சொன்னார், பாரதி ராஜா நல்லா சொன்னார், தங்கர் பச்சா நல்லா சொன்னார், எல்லாரும் போராடினாங்க. ஆக தமிழகம் போர்க்களமானது என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நேற்றைய போராட்டம், கிரிக்கெட்டுக்கு எதிரான IPL போட்டிகளுக்கு எதிரான போராட்டம் நம் மக்களின் கொந்தளிப்பை உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. இந்த போராட்டம் நடக்காவிட்டால் தமிழ்நாட்டில் ஒண்ணு நடக்கலையா? சும்மா அரசியல் கட்சி ஏதோ பந்துகுதுன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கா இப்படி பேசுவான். கர்நாடகத்துக்கு மத்திய சர்க்காருக்கும் இது எச்சரிக்கை. திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.